குலசாமி எப்போ நம்ம வீட்டை விட்டு செல்லும் இப்போ நம்ம வீட்டில் நம்ம சாமி இருக்குது நாம் ஒரு சாமியாடியாக இருக்கோம் இல்லைன்னா நாம் ஒரு பங்காளியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சாமி இருக்குது அதாவது குலதெய்வம் இல்லை அந்த இடத்துல சரியாக இல்லை பராமரிக்கலை அந்த இடத்துல ஆலயங்கள் இல்லை இருப்பிடம் இல்லை அப்படின்னா அந்த குல மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு வீட்டில் அந்த தெய்வம் இருப்பிடம் இருப்பிடமாக இருக்கும் எப்படி இருக்கும் ஆயுதங்களாகவும் இருக்கும் அதே சமயம் நீ எனக்கு இதை தான் நீ என்னை வச்சு வணங்கு என்னைய இது போன்று பட்டெடுத்து வச்சு வணங்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி அந்த தெய்வம் அந்தந்த அந்தந்த குல மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு வீட்டில் இருப்பிடமாக இருக்கும் இப்போ இந்த பதிவில் அப்படி இருக்கிற சாமி எப்போ அந்த வீட்டை விட்டு செல்லும் அப்படின்னா ஒரு சில உண்மை நிகழ்வுகளை வச்சு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு அதே மாதிரி அந்த குலதெய்வம் அவங்க எல்லையில் பேசாமல் அவர் அவர்கிட்ட பேசி அவர் இருக்கும் இடத்துல அந்த சாமி இருக்குது ஒரு காலம் வருது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த தெய்வத்துக்கு அந்த ஆலயம் எல்லாம் எழுப்பி அந்த இடத்துல தெய்வத்துக்கு தேவையான அனைத்து பீடங்களும் அந்த இருப்பிடங்களும் அந்த ஆயுதங்களும் எல்லாம் எல்லாம் வசதியாக பண்ணி அந்த தெய்வம் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உண்டாக எல்லா மக்களும் நஞ்சு நிற்கிறாங்க அப்போ அந்த சாமி அந்த வீட்டை விட்டு அந்த ஆலயத்துல போய் அந்த இருப்பிடத்துல போய் தங்கணும் இவ்வளவு காலமா சேராத மக்கள் இப்ப சேர்ந்து அந்த எல்லையை சரி பண்ணிட்டாங்க அப்ப இருக்கிற இடத்துல அந்த தெய்வம் அந்த ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் காத்து வந்த எல்லையில நின்று தானே அந்த தெய்வம் அதிகாரம் பண்ணணும் எல்லா மக்களையும் காத்து வரணும் அதனால அந்த 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 சாமியாடி இருக்கார்ல அந்த சாமியை பராமரித்து யாருக்கிட்ட இருக்கோ அவருக்கு ஒரு கனவு போகுது எப்படி கனவு போது அவர் அவருடைய தோட்டத்தில் வெளியே அந்த கயத்து கட்டில் மதியான நேரத்தில் அவர் தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு எப்படி கனவு ஐயா என் பிள்ளைய இவ்வளவு இல்லாமல் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏன் ஆலயத்தை அந்த இடத்துல இருப்பிடத்தை சரி பண்ணிட்டாங்க ஐயா நான் அங்கே போய் நான் எல்லா மக்களையும் அங்கே இருந்து நான் காத்து வர்றேன் நீயே என்னை நீ அங்கே வந்து நீ வணங்கி வா உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உன் தலைமாடு காத்து உன் வீட்டு வாசல்ல நான் நிற்பேன் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரீர வாக்கு மாதிரி அவருக்கு கனவுல அந்த சாமி சொல்லுது அவரு உடனே அவர் எழுந்த உடனே புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா சாமி ஆடி இல்லை அது தெய்வத்து தெய்வத்தோட நிலையை புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம சாமி இவ்வளோ காலம் இங்க இருந்துச்சு இப்போ அந்த எல்லைக்கு போக முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு அந்த தெய்வத்துக்கு தேவையான எல்லா அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் நிறைவாக செஞ்சு அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறாரு அந்த சாமியும் அவரை விட்டு அவர் இருக்கிற இடத்த விட்டு அந்த ஆலயத்தில் போய் தங்குது இது ஒன்று இன்னொன்று இதே சாமி அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு ஒரு பெண்மணி வீட்டில் ஒரு பெரிய ஆண் தெய்வம் அந்த இடத்துல இருக்குது அப்போ அந்த தெய்வத்துக்கு இடையூறு பண்ண இன்னொரு சாமியாடி அந்த இடத்து வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு தேவையானதை வாங்க சா சாப்பிடுங்க அப்படின்னு உபசரிச்சுக்கிருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு இது நேரில் நடந்தது அந்த அம்மா வந்து அந்த வீட்டு சமையலறையில் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அசரீர வாக்கு எப்படி கேட்குது அப்படின்னா நானே நானே இங்கே இத்து போய் நொந்து போய் நான் இங்கே இருக்கேன் யாரை கூப்பிட்டு வச்சு நீ நடுவீட்டில் நீ விருந்து இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபமாக அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு அசரீர வாக்கு கேட்குது அந்த அம்மாவுக்கு கேட்ட உடனே புரியலை ஆனால் அந்த அம்மாவுக்கு மனசுல ஏதோ ஒரு பதட்டமாகி அவர் வந்தவர் போயிட்டாரு போனதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பம் ஐயா நான் இப்படி இருந்தேன் நீ பேசுற சத்தம் இப்படி கேட்டுச்சு நான் ஏதாவது குற்றங்குறங்க என்னை மன்னிச்சு எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியல வீடு தேடி யார் வந்தாலும் அவங்களுக்கு நல்லது தான் செஞ்சு இப்போ வரைக்கும் நான் வந்திருக்கேன் அதனால நான் குற்றங்குறை இருந்தாலும் நீ என்னை மன்னிச்சிடு ஐயா அப்படின்னு அந்த சாமிகிட்ட சொல்றாங்க அதே சாமிக்கு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த இருப்பிடம் போகும்போது அந்த சாமி எப்படி கனவு அந்த அம்மாவை காட்டுது அப்படின்னா இரவு நேரத்தில் அந்த அம்மா அந்த நில வாசல் இருக்குது பார்த்திங்களா அந்த வாசலில் ஒரு தல அணி வச்சு தலையை அந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் காலை நீட்டி உள்பக்கம் காலை நீட்டி படுத்துருக்காங்க ஒருத்தர் வெள்ளை வேட்டி மேலே துண்டு போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு மெதுவாக நடந்து வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர்றாரு வெளிய வந்து அந்த அம்மாவை பார்க்குறாரு அந்த அம்மா தூஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த கனவுல எப்படி தெரியுது அப்படின்னா அந்த கனவுல தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த அம்மா இவர் போனதை பார்த்து அந்த அம்மா எந்திரிச்சு உட்காது ஏன்னா அந்த அம்மா மேலேயும் ஒரு சாமி வரும் அந்த அம்மா எந்திரிச்சு உக்காந்து கனவுல அவரை பார்க்குறது அவரும் பார்க்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு அந்த வெள்ளை வேட்டி கட்டி மேலே துண்டு போட்டவர் அத்தா சரித்தா நான் என் இருப்பிடம் போகிறேன் கலங்காத நான் என் இருப்பிடம் போகிறேன் என் மக்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் நான் போய் காத்து நின்று நான் வாரத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கு ஆனால் அந்த கனவில் அந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்து அந்த சாமி அந்த அம்மாட்ட பேசுகிற மாதிரி ஒரு கனவு அது முடிஞ்ச உடனே அந்த அம்மா எழுந்திரிச்சு அந்த அம்மாவுக்கு பெரிய வேதனை நம்ம சாமி நம்மட்டும் இப்படி சொல்லிருச்சே இந்த சாமி நம்ம எல்லைக்கு போயிடுச்சு போல சரி நல்லது அப்படின்னு அந்த அம்மா அதையும் தவறாக எடுக்காமல் நம்ம சாமி போயிருச்சே அப்படின்னு தப்பு கணக்கு போடாமல் என் தெய்வம் எல்லாத்தையும் காத்து நிற்கிறதுக்கு நல்லா சக்தியாக உருவேற்றமாகி நல்லா வந்துருச்சுன்னு சந்தோஷமாக அந்த தெய்வத்தை போய் வணங்குறாங்க அதாவதுங்க இன்னைக்கு இந்த உண்மை நிகழ்வுகளை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா குல தெய்வங்கள் வந்து இதுபோன்று ஒரு சில இடங்களில் ஒரு சில இருப்பிடங்களில் வீடுகளில் அல்லது ஒரு சில ஆலயங்களில் ஒரு சில மரங்கள்ல இதுபோன்று ஒரு சில மலைகளில் ஒரு சில நீரில் இது போன்று அந்த குளங்களில் அந்த கரையோரங்களில் அந்த தெய்வம் அந்தந்த இடத்துல தஞ்சம் புகுந்து நிற்கும் ஆனால் ஒரு காலை வரும்போது எல்லாம் சரி பண்ணி மறுபடியும் அந்த எல்லைக்கு திரும்பும் அப்ப வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா யார் இவ்வளவு காலமா நம்மளை அனுசரித்து வந்தாங்களோ யார் நம்மள இவ்வளவு காலமா இருப்பிடம் கொடுத்து வணங்கி வந்தாங்களோ அவங்க கிட்ட முறைய கனவுலையோ அல்லது வாக்குலையோ சொல்லிட்டு தான் அவங்கள மனம் குளிர வச்சிட்டு தான் அந்த தெய்வம் அந்த எல்லைக்கு போகும்னு சொல்ல வரேன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கணவளையன் சாமி இது கேட்டுச்சு அதை நான் அடிச்சு வச்சு நான் சாமி கும்பிட்றேன் அதனால் இனிமேல் நான் எப்படி சாமி இங்கே இருக்கா இது இங்கே இருந்து போயிருச்சே நீ இதை நான் என்ன பண்ணுவேன் சாமி இங்கே இல்லை நினைக்க நினைக்கக்கூடாது சாமி இப்போ போயிருக்கே தவிர எப்பயுமே உங்களை தேடி உங்கள் இல்லம் தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச இருப்பிடமாக இத்தனை சனம் இருக்கும்போது இத்தனை மக்கள் இருக்கும்போது இத்தனை ஆலயம் இருக்கும்போது ஏன் உங்கள் வீட்டை தேடி அந்த சாமி வரணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய உள்ளம் உங்களுடைய அன்பு உங்களுடைய பக்தி உங்களுடைய குடும்பம் அந்த தெய்வத்தின் மேலே வச்ச மதிப்பு மரியாதை அதனால்

பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் எல்லா அன்பர்களுக்கும் நான் மறுபடியும் சொல்றது என்ன அப்படின்னா நம்ம சாமி எங்க இருந்தாலும் அந்த சாமி நல்லா இருக்கா குறைபாடு இல்லாமல் இருக்கா சாமிக்கு தேவையானது கிடைக்குதா அந்த தெய்வத்தோட பார்வை குல தெய்வத்தோட பார்வை நமக்கு கிடைக்குதா அருளாசி கிடைக்குதா அதனால நம்ம குடும்பம் குட்டி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணுமே தவிர இந்த சாமியை நான் வசம் பண்ணிட்டேன் இந்த சாமியை நான் யாருக்கு விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டு தவறான வழிகளெலாம் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில நபர்கள் போக வாய்ப்பு அப்படி செஞ்சா அப்படின்னா குலதெய்வ தோசத்தை கோவக்குரிய நமக்கு கொடுத்துரும் இதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப வயசானவர் குடும்பம் குடும்பம் எல்லாமே ஒரு சாமியாடியாகவே போய்டார் சாமியாடி ஆகிட்டாரு அப்படின்னு அவரை குடும்பம் பிள்ளை ஊட்டிய தான் தான் கட்டின மனைவி கூட எல்லாத்தையுமே வெறுதுட்டாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த சாமியாடியே போங்கடா யார் எனக்கு வேணாம்டான்ட்டு சாமி இருக்கிற எல்லையில் ஒரு சின்ன ஒரு இடம் ஒரு குடிசையில் போய் ஒரு கட்டில் போட்டு அந்த இடத்துல அங்கனையே தங்கி அவர் காலம் முழுவதும் கடைசி காலம் வரையும் அந்த இடத்துல கழிக்கிறார் யாருமே குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே போய் பார்க்கலை அவரை பற்றின அவரை விசாரிக்கல ஆனால் அந்த தெய்வத்து மேலே மரியாதை வச்சதுனால யார் போனால் என்ன என் தெய்வம் இருக்கிற எல்லையிலேயே என் உயிர் போகட்டும்னு போன சாமியாடிகள்லாம் எத்தனையோ எத்தனையோ பேர் இருக்காங்க அப்பேற்பட்ட அந்த குணம் உள்ளவங்களை சாமி விட்டு விலகாதுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்ச பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்